இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சம்மர் ஸ்பெஷல் சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து ரெண்டு மெத்தட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தட நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரெண்டு மெத்தடுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மையா டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, ரெண்டு கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக மட்டும்தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அடுத்து 6 லிட்டர் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்கை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதையும் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் மில்க் ஷேக் பண்ணும்போது பால் சூப்பர் சில்லாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாகவே வந்து 6 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு பாலை ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஸ் கியூப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூட 2-3 ஐஸ் கியூப்ஸும் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மெல்டட் சாக்லேட் வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை டார்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு எந்த சாக்லேட்ஸ் வந்து கிடைக்குதோ அந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது 1 ஸ்பீடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்வீட்னஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது சாக்லேட் அப்படின்றதுனால அதுலேயே ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட இன்னும் சூப்பரான ஒரு ஃப்ளேவருக்காக 1 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கல. உங்களுக்கு சாக்லேட் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே சாக்லேட் ஐஸ்கிரீமாவே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 1 ஸ்கூப் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி அதையும் லைட்டா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். அடுத்த செகண்ட் மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். கரெக்டாக 1 கப் அளவுக்கு பால் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது கூட வந்து இன்ஸ்டன்ட் சாக்லேட் மிக்ஸ் வந்து நம்ம கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். இது டைகர் அப்படின்ற பிராண்டில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5-6 டிராப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி லைட்டாக பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிராப்ஸ் அளவுக்கு சாக்லேட் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அது கூட 1 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீமையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், செகண்ட் மில்க் ஷேக்கும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அடிஷ்னலாக வந்து ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சமாக 1 ஸ்கூப் அளவுக்கு ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். ஸோ இது பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தான். 5 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே டேஸ்ட்லாம் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.